ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி அகத்திக்கீரை தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கொத்திக்கீரை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அகத்திக்கீரையில் நிறைய பேர் தோரன் பண்ண மாட்டீங்க, ஏன்னா வந்து அது ஒரு கசப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து நல்ல இளங்கீரையாக வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வயிறு புண்ணாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை வாங்கையில் நம்ம வந்து சந்தையில் அல்லது மார்க்கெட்டில் வந்து இளங்கீரையாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த நீல நீளமாக இருக்கும் பாருங்கள், அந்த கீரை வாங்கக்கூடாது. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் குப்பை அந்த இதெல்லாம் இருக்காதுங்க, பூ அதெல்லாம் இருக்காது, ஈஸியாக உருகிறதுக்கு வரும். இது கொஞ்சம் நீல நீளமாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குறைய வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாக்கில் 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொடியாக கிள்ளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவு பரிசாகவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப பொன்முறுவலாக வதங்க வேண்டாம், ஒரு 3/4 பதம் அந்த பச்சை வாட போய் கலர் மாறினா போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அகட்டிக்கீரையை சேர்த்துக்கலாம். வழக்கமாக கீரை பாதி வெந்தாக்கில் உப்பு சேர்ப்பாங்க, கீரை கடுத்து போய்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அகட்டிக்கீரை தோரனுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் முதல்லையே நான் உப்பு சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக 2 கட்டு எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கீரை நிறைய உப்பு ஏற்காது, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 கைப்பிடி போல் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும், நிறைய தண்ணி வேண்டாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, நல்ல கீரை வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு தேங்காய் ஜீரகம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், தேங்காய் ஜீரக சின்ன வெங்காயத்தை லைட்டாக திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கீரையோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம். ரொம்ப தேங்காய் கலர் மாறணும் இல்லை, அந்த கீரையோட சூட்டிலேயே அது நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும். இதை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் கிராப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.